லார்ட், ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை நூலியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேனலை நூலியத்தின் ஸ்தாபகரும் நடத்துனருமாக இருக்கிற பாஸ்டர் மனோஜ் மேத்யூ அவர்களையும் அன்றோட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷார்ட் மெசேஜ்ங்கிற பகுதியிலூடாக உங்களோட ஒரு சில வார்த்தைகளை தியானித்து வேத வசனத்திலூட தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8 வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனாலும் அதிலேருந்து ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்கள் வரையிலும் சீஷர்களும் ஜனங்களும் தம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்தார்கள், இணைந்து வாசம் பண்ணினார்கள். இயேசுவை பிரிந்து அவர்கள் இருக்கவே இல்லை. எப்போதும் இயேசுவோடு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அப்போது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலங்கள் வந்தது, மரண நேரங்கள் வந்தது, மரித்தார், உயிர்த்தார். அதற்கப்புறம் சிஷ்யர்களோடு இருந்ததுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலங்கள் வந்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் துக்கம் வேதனை அடைந்த உடனே அடைகிறதை பார்த்து ஆண்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்னால், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அவங்க பலன் இல்லாதவர்களாய் தளர்ந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து சொல்ல பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள் என்று சொல்லிட்டு பலன் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னேன். அப்போ இயேசு கிறிஸ்து சாட்சிகளாக இருக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். சிஷ்யர்களையும் விசுவாசிகளையும் அப்படி தான் ஆண்டவர் வைத்திருந்தார், அப்படி தான் விரும்பினார். அதை ஆண்டவர் விரும்புகிறதாய் காணப்படுகிறது. எங்கே நம்ம முதலாவது நம்முடைய வீட்டில் எருசலேமில் வீட்டிலே நம்ம எப்போதும் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை குறித்து மற்றவர்கள் ஒருவேளை சாட்சி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கொண்டு வேத வசனங்களை கீழ்ப்படிந்து கொண்டு வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனத்துக்காக நாம் நின்று கொண்டு வேத வசனத்திலூட நடந்து கொண்டு இந்த வேத வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறது. அந்த நம்முடைய வாழ்நாட்களிலே வாழ்க்கைக்கான பாதையிலே இது வெளிச்சமாய் தீபமாய் இருந்து நம்மளை நடத்துகிறது. அந்த தீபத்தை வைத்துக்கொண்டு நாம் சாட்சிகளாக இருக்கணும். முதலாவது வீட்டிலே சாட்சியாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம இருக்கிறதான சபையிலே ஐக்கியத்திலே நம்முடைய இடங்களிலே நம்மை அறிந்தவர்களுக்குள்ளே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்படி நம்மளை சாட்சியாக வைப்பார். எப்போ பரிசுத்தாவியை பெறும்போது, பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்போது, பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, இந்த நேகர் பரிசுத்தாவியை பெறாமல் அந்நிய பாஷ அடையாளம் இல்லாமல் இருக்கிற நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அதிலிருந்து தேவன் நம்மளை அபிஷேகிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி தேவன்கிட்ட கேட்டால் மாத்திரம் போதும், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது சபையிலே சாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சி முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய நம் பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், உறவுகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், உற்றாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். எல்லாரும் நம்மளை சாட்சி சொல்ல மாட்டார்கள், ஆனாலும் நாம் ஆண்டவருக்கு தெரியும் நாம் சாட்சிகளாக இருக்கிறோமா இல்லையா என்பதை. அப்போது சபையிலே சாட்சியாக இருக்க வேண்டும். யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் நம்மை அறிந்தவர்கள், தேசம் எங்கும் அறிகிறவர்கள் உண்டு. நாம் போகிறதான வருகிறதான இடங்களிலே நம்முடைய பார்வைகள், பேச்சுகள், செயல்பாடுகள், நம்ம கடையை பர்ச்சஸ் போகிறோம் இல்லையா, அந்த இடங்களிலெல்லாம் அநேகர் வந்து சாட்சிக்கேடாய் நடக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறதே இல்லை. நம்முடைய சின்ன விஷயத்தில் கூட நாம் சாட்சியாக இருக்கிறதை தேவன் விரும்புகிறார். நம்முடைய சாட்சி அதிகமாய் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பேச்சில், செயல்பாடுகளே, நம்முடைய கையின் பிரயாச கையினுடைய காரியங்களில், நம்முடைய நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு சில ஒழுங்குகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில இப்படி சாட்சியாக இருக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் நம்மளை சாட்சிப்படுத்துவார், நம்முடைய சாட்சியாக நிலைநிறுத்துவார். அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரிக்கு ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த போது ஆண்டவர் அதே அநேகத்து காரியங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்க சாட்சியாக இருக்க தேவனும் இயேசு கிறிஸ்து உதவி செய்வான். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நம்மளை சாட்சியாக நிலைநிறுத்த முடியும். நம்ம சுயமாக எதுவும் செஞ்சிட முடியாது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி இறைமையாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நம் மூலமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. நிறைவேறும் இயேசு அநேகரை சாட்சிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலனாய யோவான் சுவிசேஷகன், அப்போஸ்தலர்கள் ஒருவரான யோவான் ஸ்நாபகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் 5:35 வாசித்துவமான யோவானை குறித்து யோவான் ஸ்நாபகனை குறித்து யோவான் சுவிசேஷகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சக ஊழியர், சக மனிதர், ச குடும்பத்தில் உள்ளவர் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு அநேக நம்ம பார்க்கலாம். மரண வீடுகளில் போனீங்கன்னா மரண வீட்டில் இருக்க மரித்து படுத்திருக்கிறவரை குறித்து, நபரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நபரை குறித்து அந்த கூடியிருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்லுவார்கள். உறவுகள் சொல்லுவாங்க, சபை விசுவாசிகள் சொல்லுவாங்க, சபை ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற நாட்கள்லாம் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அது யாரும் ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா சில காரியங்கள் வேறு மாதிரி வரும். அதனால் அதை அதிகமாக தவிர்க்கிறது உண்டு. ஆனால் சாட்சி அது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை மரித்த போன பின்னாலும் நமக்கு சாட்சி அவசியமாக இருக்கிறது. நம்மளை குறித்ததான தேசம் எங்கும் அறியப்படுகிறதான சாட்சியை நம் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தாவின் மூலமாக ஆண்டவர் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவரே சொல்ல தம்முடைய வாயில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாக இருந்தான். உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக, பொல்லாப்பை விட்டு விலக, பொல்லாந்த காரியங்களிலே நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவ காரியங்களிலே நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது சாட்சிக்கு இடை உண்டாக்குகிறது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் சாட்சி கேடு உண்டாகிவிடும். அந்த சாட்சி நம் கலைந்து போட்டோம் ஆனால் அதை மீண்டு எடுக்கிறது பெரிய காரியமாக இருக்குது, பெரிய விஷயம். அதனால் நம்மை சாட்சியாக நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய கரத்தில் இருக்கிறது, நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். நம்முடையத்தில் எத்தனை பேருக்கு நான் இதை செஞ்சிட்டனே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு குற்றமன சாட்சியோடே வாழ்கிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. நான் இதை செஞ்சுட்டேனால இதை மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி தாங்களை மாய்த்து கொள்கிறவர்களும் உண்டு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதவசனத்தில் சொல்லப்படுது. நம்ம இயேசுவை விசுவாசித்திருக்கிறோம். நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்தாவியை நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். அந்த இலவசமான பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டு நாம் சாட்சிகளாக எழும்புவோம், கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுவோம். சீஷர்களைப் போல இயேசுவே தன்னை குறித்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார். மார்க்கு, லூக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷங்களில் அவரை குறித்து அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே கேட்குறா, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்ல. அப்போ இயேசுவுக்கு சாட்சி இருக்கிறதா என்று அவருக்கும் அறிய ஆசையாக இருந்தார். அப்போ சில பேதுரு சொல்லுகிற என் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்ட வாஞ்சையும் ஆசையும் இருந்திருக்குமானால் நமக்கு எவ்வளவோ பெரியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்கள் என்னங்கிற தாகம் அவருக்கு இருந்தது. நம்மளை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுவார், நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், அப்படியெல்லாம் செய்கிறதுனால தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுனால நம்முடைய ஆத்மாவை அவர் பார்க்குறாரு இல்லையா சொல்லுவார். ஆனால் ஜனங்கள் என்னமே குறித்து என்ன சொல்லுவார்கள், அதாவது பாராட்டை விரும்புகிறவர்களாக அல்ல, நாம் வாழ்ந்து நம்முடைய சாட்சி தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்தப்படுது. தேவதூதர்கள் நம்மளை பின்னாக கண்காணிக்கிறவர்களாக இருக்கிறார். நம்முடைய நற்காரியங்கள், நற்செயல்களை தேவனிடத்தில் கொண்டு போய் ஞாபக புஸ்தலை எழுதி வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் மாதிரிகளாக இருப்போம். கத்ததாமே நம்மையாக சிறுதிப்பாராக. நான் உங்களுக்கு அவர் சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாட்சி நிமித்தமாய் பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீர்கள். அப்படியே நிலைநிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.
சேனல் உன்னுளைத்து நீங்கள் முதன்முறையாக பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கமாண்டை உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கமாண்டை எங்களுக்கு எடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லவ்.